வணக்கம் மக்களே, நம்ம பாய் பற்றின சூப்பரான ரெசிபிங்க மட்டன் வித்து வேர்க்கடலைங்க. அது கூடவே முள்ளங்கி உருளைக்கிழங்கு சேர்த்து காரம் சாரமாக செம்மையாக அறி கொடுத்தாருங்க. வேறு லெவலில் இருந்ததுங்க டேஸ்ட்டு. அப்படின்னு நாக்கில் பற்றின சுவை நடனம் அடிச்சிங்க. எந்த சுவை எங்களுக்கு வேணுமா? நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாய் தம்பி, நம்ம நண்பர் விவசாயி. ஆமாம் தம்பி. அவர் கலக்காய் எடுத்திருந்தார் வேர்க்கடலை. சரி தம்பி. கலக்காய் பிடிங்கிட்டு இருந்தாங்க. சரிங்க ஐயா, ஒரு பிடி கலக்காய் கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார்? தாராள மனசு ஒரு அண்ணன் கூட கொடுத்துட்டாரு. ஒரு அண்ணன் கூட கொடுத்துட்டாருங்களா? ஆமா. சரி தம்பி, ஃபுல்லா இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போறோம்? கலக்காய் மட்டன் கிரேவி செஞ்சு தர போறேன் தம்பி. கலக்காய் குத்த ஆளு யார் தெரியுமா? தெரியாது தம்பி. கோவிந்தப்பா. 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 ஆமா கோவிந்தப்பா. கோவிந்தப்பா. ஆமா தெரியுமா? அவர் பாத்திருக்கியா? இப்பதான் பாக்குறேன் தம்பி. இவர்தானா அது? நம்ம நண்பர் தான். நிக்கிறாரு, சும்மா கில்லி மாதிரி நிக்கிறாரு. தாராள மனசு ஒரு அண்ணன் கூட கொடுத்தாரு. அண்ணா பாய், ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஐயா, இதை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் போட போறோம். தேங்க்ஸ் ஐயா. சாப்பிடலாமா? ஓகே ஓகே ஓகே. நாட்டு வேர்க்கடல பாய் போடுங்க. போடுங்க தம்பி, போடுங்க. பாரு மக்களே, நான் பாய் பத்தினா கலக்காய் வித் மட்டன் ரெண்டுத்தையும் சேர்த்து சூப்பரான காரம் சாரமான ஒரு கிரேவி செய்ய தரப்போறாருங்க. வேற லெவலில் இருக்க போது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது கலக்கான்னு சொல்லுவோம், கலக்காய் இல்லைன்னா வேர்க்கடலைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன பேர், என்ன ஊர்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எந்த ஊர்னு தெரிஞ்சுக்கிறோம் பாய். தம்பி கமெண்டில் சொல்லுவாங்க எந்தெந்த ஊர்னு. கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறாங்கன்றது தெரிஞ்சுக்க போகிறோம். சரி தம்பி. சரி சரி பாய், அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்து கழுவி எட்டணும் இருக்குங்க தம்பி. கிளீனாக மண் இல்லாமல் கழுவி எட்டணும். ஓகே பாய், கழுவிடலாம். பாருங்கள், மண் இல்லாமல் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. ஆஹா, தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கு பாய். தண்ணி செம்மையா இருக்கு. போடுவா பாய். வரா பாரு, வரா பாரு, வரா பாரு. அப்படியே சூப்பரா கழுவியாச்சு. அப்படியே தேவி தேவி போடுங்க பாய். அப்படியே தேவி போடுமா? பாய் அல்லுங்க, அல்லுங்க, அல்லுங்க. பாய் தம்பி, எப்படி கேமு? சூப்பராக இருக்கு தம்பி. ஆ சூப்பராக இருக்கு. ஜாலியாக இருக்குல்ல? சின்ன வயசில் இப்போ தான் பாய் விளையாடுவோம். நீங்கள் அப்படி தான் விளையாடுறீங்களா? ஆமாம். சீக்கிரம் ஒருங்க ஒருங்க ஒருங்க, டைம் ஆகுது பாரு. பிடிச்சிருக்கிற தம்பி. பாய் தம்பி பாருங்கள், சீக்கிரம் முடிச்சிட்டுமா? ஆமாம் தம்பி. போடலாமா? போட்டலாம் தம்பி. காய்கறிகள் அலச்சி எடுத்துக்கலாம். மட்டனை கழுவி எடுத்துக்கலாம். தம்பி சொல்லுங்க பாய். மட்டன் நீ வெட்டி எடுத்துருப்பா, நான் காய்கறி வெட்டிக்கிறேன். ஓகே பாய், ஓகே பாய். பாய் தம்பி சூப்பராக வெட்டியாச்சு. ஓகே தம்பி, எடுத்து போடுங்க தம்பி. குழம்பு செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். 200 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கசகசா ஒரு ஸ்பூனு, சோப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை வகையில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சுவை தரும் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. 50 கிராம் இஞ்சி பூண்டு வீதம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வீதம் பச்சை வாசனை போயிடுச்சு. கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்துருமா? போடுங்க தம்பி, போடுங்க தம்பி. தோஞ்சிலும் கொஞ்சம் வாங்கினு வந்தேன். சரி தம்பி. துரப்பு 1. ஓகே தம்பி. சேர்த்து போடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட் பண்ணி வச்ச முள்ளங்கி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். பாய் தம்பி, மட்டன்ல எதுக்கு முள்ளங்கி உருளைக்கிழங்கு சேர்க்கறோம்? குழம்பு வந்து ஆண்டு வரணுன்றதுக்காக. குழம்பு ஆண்டு வரும். ஆமா பாருங்க, நிறைய பேர் சாப்பிடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ மட்டன் எடுப்பாங்க, 1 கிலோ உருளைக்கிழங்கு, 1 கிலோ முள்ளங்கி எடுப்பாங்க. போட்டு செய்தாங்கன்னா 20-10 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. சூப்பராக டேஸ்ட்டு. அப்படி கண்டுபிடிச்சது தான் இந்த சூப்பரான ஒரு டிஷ்ஷு பாய். தம்பி அந்த காலத்தில் எங்கள் பாட்டி இப்படி தான் செய்து தருவாங்க. சூப்பராக இருக்கும். முள்ளங்கி உருளைக்கிழங்கு இல்லாமல் மட்டன் செய்ய மாட்டாங்க. சரி தம்பி, வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி நான் செஞ்சு தரேன் தம்பி. ஓகே பாய், போடுங்க போடுங்க.
தக்காளி நல்லா கையால கரைச்சு எடுத்துக்கோ பாய். ஓகே தம்பி. அரை கிலோ கரைச்சு வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே பாய் சேர்த்துருவா. குழம்பு மிளகாய் தூள் 30 கிராம் சேர்த்துக்கலாம். கருமிளகாய் தூள் 10 கிராம் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 10 கிராம் உரிச்ச வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். செம்ம காம்பினேஷன் பாய். ஓகே தம்பி சூப்பரா அப்படியே காரம் சாரமா இறக்க போறீங்க. ஒரு பொடி பொடிக்கு போறோம். கறி முங்குற அளவுக்கு தனி சேர்த்துக்கலாம். சூப்பர் மசாலா சூப்பர் மசாலா. தண்ணி சேர்த்து வச்சு அடுத்தது கறியாப்பில் போட்டு மூடி போட்டுக்கலாம். கறியாப்பில் போட்டலாமா? போடுங்க தம்பி போடுங்க தம்பி. எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு வாசனை தூக்குமா பாய்? ஆமாம் தம்பி வாசனை தூக்கும். போட்டுருவோம். பாய் தம்பி மூடி போட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம் தம்பி. எப்படி நான் தொந்த பார்த்தலாமா? தொந்த பார்த்தலாம் தம்பி. வாங்க வாங்க. வேற லெவல் பாய். ஆமா தம்பி ஃபுல்லா சுண்டி இருக்கு பாருங்க. இன்னும் கொதிக்கணுமா இல்ல அப்படி பாய்? இல்ல தம்பி இன்னும் கொதிக்கணும் தம்பி. இன்னும் கொதிக்கணும். அப்பதான் சாப்பிடுறதுக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். பாய் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு. ஓகே தம்பி மூணுத்தையும் சூப்பரா சேர்த்து அர்ச்சனை வந்தாச்சு. சரிங்க தம்பி சேர்த்துருவோமா? சேர்த்துடலாம் தம்பி. ஆஹா சூப்பரா என்ன பிரிஞ்சு வந்துட்டானே. சேர்த்துருவோமா பாய்? சேருங்க தம்பி சேருங்க. இப்போதான் மட்டன் குழம்பு. பாய் தம்பி செம்ம மழை பாய். ஆமா தம்பி அடி பிச்சு கட்டின்னு வந்துருங்க. சரி தம்பி. ஆயிஷா நம்மள ஆயிஷா தம்பி கொத்தமல்லி போட்டு அரைக்கலாம் தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. ஒரு புடி புடி கொடுத்தா நல்லா புடிச்சலாம் தம்பி. கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து இறக்குறோம். ஒரு புடி புடிக்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்குறோம். பாய் தம்பி இறங்கணும் தம்பி. இறங்கிடுவோமா? ஓகே தம்பி. ஆஹா ஓஹோ உப்பு காரலாம் கரெக்டா இருக்கா? பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்ன ஐயா ஆஹா சூப்பராக நல்லி மாட்டிச்சு பாய். இந்த மட்டன் குழம்பு முள்ளங்கி உருளைக்கிழங்கு வேர்க்கடலை போட்டு சாப்பிடுவேன் அந்த காலத்து ஃபீல் வந்துருச்சு பாய். அப்படிங்களா தம்பி? ஆமாம் செம்மையாக இருக்கு பாய் டேஸ்ட்டு. ஓகே தம்பி வேறு லெவல். அது கூட நம்ம கலகா போட்டு சரிங்க பாரு. கலகா பருப்பு வேறு லெவல் பாய். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வேறு லெவலுக்கு டேஸ்ட்டுங்க. காரம் சாரமாக சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் நல்லா.